ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. ராகேஷ் மாலதி திருமணமானதுக்கு அப்புறம் வேலை செய்யறதுக்காக நகரத்துல வந்து தங்கினாங்க. ஒரு நாள் வேலைய முடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மாலதி, ஹோலி வேற வரப்போகுது, அப்புறம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? ஹோலி அன்னைக்கு எந்த பிளானும் இல்லங்க, அன்னைக்கு எனக்கு லீவு வேற, நான் வீட்டுலதான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஓ, உனக்கு லீவா? எனக்கு லீவு, நானும் வீட்டுலதான் இருப்பேன். ஓ, எங்க அண்ணா அண்ணிய ஊர்ல இருந்து வர சொல்லலாமா? அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு லீவு, அன்னைக்கு எதுக்கு அவங்கள வர சொல்லிட்டு? ஏய், ஒரு நாள் தானம்மா, அவங்களும் சிட்டிக்கு வந்த மாதிரி இருக்கணும், வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி சரி, அவங்களே வர சொல்லுங்க, அவங்களும் சிட்டிய சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். சரிம்மா, நான் இப்பவே போய் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணே, நான் ராகேஷ் பேசுறேன், எப்படி இருக்கீங்கண்ணே? ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன விஷயம், திடீர்னு கால் பண்ணிருக்க? ஹோலி பண்டிகை வருதுலண்ணே, அதனாலதான் நீங்களும் அண்ணியும் சிட்டிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம், அதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரிப்பா சரிப்பா, நானும் அண்ணியும் இப்பயே கிளம்பி வந்துடுறோம். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த விஷயத்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு நிறைவேற்றிட வேண்டியதான். ராகேஷோட அண்ணனும் அண்ணியும் ஊர்ல இருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வீட்டை சுத்தம் பண்ணாங்க. மாலதியும் அண்ணியும் விதவிதமா சமையல் பண்ணாங்க. எல்லாரும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா, ஹோலி பண்டிகைக்கு எங்க போலான்னு இருக்கீங்க? அக்கா, எங்க அக்கா போறது? இந்த ராகேஷ் எப்ப பார்த்தாலும் வொர்க் பிஸிலே இருக்காரு, டென்ஷனா இருக்காரு, இதுல எப்படி நாங்க வெளில போறது? ராகேஷ் வரலையா? அப்போ வாங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம். என்னமாமா சொல்றீங்க, நான் எப்படி உங்க கூட வெளில வரது? அவரு எப்பவுமே இப்படிதான், யாராச்சும் கிடைச்சா போதும் கலாச்சிட்டே இருப்பாரு. ஆமாமா, அவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கலாய்ச்சி பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா மாலா மட்டும் சாப்பிட்ட தட்டெல்லாம் கிச்சன்ல கழுவிட்டு இருந்தா. ஓ, ஏய் ராகேஷ், எனக்கு வேலை இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாத ராகேஷ், என்னை விடு. ராகேஷ், நான் தான் சொல்றேன்ல, என்ன விடு. ஐயோ, நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க இங்க? என்னமா பயந்துட்டியா? இல்ல இல்ல, நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க. இத்தனை நாள் நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வசமா மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன விடு, என்ன விடு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு, என்ன விடு. யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. என்ன, ஏதோ மாலதி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன விடு, என்ன விடு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு, என்ன விடு. அண்ணா, என்ன பண்றீங்க, கையெடுங்க. மாலதி நடந்த விஷயத்தெல்லாம் ராகேஷ் கிட்ட சொல்லி ரொம்ப அழுதா. அப்புறம் ராகேஷ், அண்ணி எல்லாரும் சேர்ந்து ராகேஷோட அண்ணனை போலீஸ் கிட்ட புடிச்சு குத்துட்டாங்க. டோலாக்பூர்ல ரோசின்னு ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரோட்ல நின்னு தினமும் பிச்சை எடுப்பா. ரோசிக்கு அம்மா இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான். ஆனா அப்பா ரொம்ப மோசமானவரு, அவர் குடிக்கிறதுக்கு ரோசிய தினமும் பிச்சை எடுக்க அனுப்புவாரு. ஏ ரோசி, நேரமாச்சு, பிச்சை எடுக்க கிளம்பு. அப்பா, எனக்கு உடம்பு சரியில்லப்பா, அதனாலதான் நான் போல. என்னது, பிச்சை எடுக்க போலயா அப்படின்னு சொல்லிட்டு ரோசிய போட்டு அப்பா பயங்கரமா அடிச்சாரு. ரோசியும் அடிய வாங்கிக்கிட்டு பிச்சை எடுக்க கிளம்பிட்டான். உனக்கு ஒரு பிச்சை கூட எடுக்க தெரியலன்னு ரோசியோட அப்பா சமையா அடிச்சாரு. வழக்கம் போல மறுநாள் ரோசி பிச்சை எடுக்க போனா. அம்மா, எதனாச்சும் காசு இருந்தா கொடுங்கம்மா. அண்ணா, எதனா காசு இருந்தா கொடுங்கண்ணா. ஆனா அன்னைக்கும் யாரும் காசு போடல. ரோசி இதுக்கு மேல நம்ம பிச்சை எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா. ஒரு வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சா.
அந்த பணத்தை அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா அவரு அதையும் வாங்கிக்கிட்டு இன்னும் போய் சம்பாரிச்சிட்டு வான்னு செமைய அடிச்சாரு. நாட்கள் அப்படியே போச்சு. ரோசியோட கஷ்டமும் அப்படியே போயிட்டு இருந்தது. ரோசி ரொம்ப பெரிய பொண்ணா ஆயிட்டா. பார்க்கவும் ரொம்ப அழகா இருந்தா. அதே வீட்டுலதான் இன்னமும் வேலை செஞ்சிட்டு வந்தா. ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து ரோசி வீட்டுக்கு வந்தாரு. எப்படி இருக்க ராஜா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கண்டா சோபு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கண்டா ராஜா. சோபு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இரு கூப்பிடுற. ரோசி, ரோசி இங்க வா, கொஞ்சம் வெளிய வா. ஓ, இவதான் உன் பொண்ணா? ராஜா, உன் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அழகா இருந்து என்ன பிரயோஜனம் சோபு? யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? சரி விடு, நான் வந்துட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். ரோசி, நீ உள்ள போய் வேலைய பாருப்போ. ராஜா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி வா வெளிய போய் சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு வரலாம். ரெண்டு பேரும் ஒன்னா பார்ட்டிக்கு போனாங்க. அங்க ராஜா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கோச்சுக்க கூடாது, சரியா? சொல்லுடா சோபு, இதுல என்ன இருக்கு? நீ என் நண்ப, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்து இருக்கோம், நீ சொல்லு என்னன்னு. ராஜா, என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, பேசாம உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட. சுப்பு, என்ன சொல்ற? அவ சின்ன பொண்ணுடா. நீ சும்மா ஒன்னும் தர தேவையில்ல. நான் உனக்கு 15 லட்சம் ரூபாய் தரேன். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு சொந்த வீடும் எழுதி வைக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லு. ராஜாவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்டான். பார்ட்டி முடிஞ்சதும் ராஜாவும் சுப்புவும் வீட்டுக்கு வந்தாங்க. ரோசி, ரோசி இங்க வாயேன், உங்க அப்பா பார்ட்டில ரொம்ப அதிகமா குடிச்சிட்டாரு, வந்தவரை கூட்டிட்டு போ. ரோசியும் சுப்புவும் ராஜாவை கார்ல இருந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ சுப்பு எதிர்பாராத விதமா தன்னோட வேலைய ரோசி கிட்ட காமிச்சான். தனியா பேசணும், வரியா ரோசி? ரோசி இங்க பாரு, நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? பேசாம என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எங்க அப்பா வயசு, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நிறைய பணம் இருக்கு, உனக்கு வேற வழியே இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன், எங்க அப்பா கிட்ட இப்பயே போய் நான் உங்களை பத்தி சொல்றேன். ரோசி, ரோசி உங்க அப்பாவே உன்னை என்கிட்ட 15 லட்சத்துக்கு வித்துட்டாரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாக்கு நான் 15 லட்சம் தரேன்னு சொல்லிருக்கேன். அந்த சந்தோஷத்துலதான் உங்க அப்பா இவ்ளோ குடிச்சிருக்காரு. ரோசியும் அவங்க அப்பா சின்ன வயசுல பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்தா வேற வழி இல்லாம சுப்புவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு நைட்டே சுப்பு ரோசிய கட்டாயப்படுத்தனா. ரோசியும் வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க.